வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? சரி மாணவர்களே, இன்று நாம் அலகு 5 அளவையில் தலைப்பில் பொருண்மையில் பெருக்கலும் வகுத்தலும் ஆண்டு 5 பாடத்தை பார்க்க உள்ளோம். வாருங்கள் மாணவர்களே, நேரம் தாழ்த்தாது நாம் பாடத்திற்குள் செல்வோம். நமது இன்றைய கற்றல் தரம் 5.2.4 தர அளவையை மாற்றியும் மாற்றாமலும் பின்னத்திலும் தசமத்திலும் 3 இடங்கள் வரையிலான பொருண்மையை ஈரிலக்கம் வரையிலான எண்கள் 100,000 பெருக்குவர். அதனைத் தொடர்ந்து 5.2.5 தர அளவையை மாற்றியும் மாற்றாமலும் பின்னத்திலும் தசமத்திலும் 3 வரையிலான பொருண்மையை ஈரிலக்கம் வரையிலான எண்கள் 100,000 வகுப்பர் ஆகிய 2 திறன்களை நாம் இன்று பார்க்க உள்ளோம். சரியா மாணவர்களே, தொடர்ந்து உதாரணங்களை பார்ப்போம். சரி மாணவர்களே, பொருண்மையில் பெருக்கல். பங்கோன் தீவு சுற்றுலா சென்ற திருமதி பணிமுகில் தம் நண்பர்களுக்காக 7 நெத்திலி மீன் பொட்டலங்களை வாங்கினார். அவர் வாங்கிய நெத்திலி மீன்களின் மொத்த பொருண்மை கிராமில் எவ்வளவு? 7 × 250 கிராம். 250 கிராம் என்பது ஒரு பொட்டலத்தின் பொருண்மை. ஆகவே நாம் 7 பெருக்கினால் 250 × 7 1,750 கிராம் என்ற விடை கிடைக்கும். திருமதி பணிமுகில் வாங்கிய நெத்திலி மீன்களின் மொத்த பொருண்மை 1,750 கிராம் ஆகும். சரியா மாணவர்களே, அதனைத் தொடர்ந்து இரண்டாவது எடுத்துக்காட்டை பாருங்கள். 100 × 600 கிராம் நமக்கு விடை கிலோகிராமில் வர வேண்டும். ஆகவே 100 ஐ 600 கிராம் உடன் பெருக்கினால் 60,000 கிராம் என்ற விடை கிடைக்கும். ஓகே, இப்பொழுது நாம் இந்த 60,000 கிராமை கிலோகிராமிற்கு மாற்ற 1,000 வகுக்க வேண்டும். ஆகவே பின்னால் இருந்து 3 தசமம் உள்ளே நகர்ந்தால் 60 கிலோகிராம் என்ற விடை கிடைக்கும். சரியா மாணவர்களே, அடுத்தது 36 × 5 = 3 கிலோகிராம். 36 ஐ 5 × 3 கிலோகிராம் உடன் பெருக்க நம் 36 × 5 = 3 செய்தால் 108 கிலே 5 5 × 108 என்று கிடைக்கும். பிறகு அந்த 108 ஐ 5 வகுத்தால் 21.6 கிலோகிராம் என்ற விடை கிடைக்கும். சரியா மாணவர்களே, தொடர்ந்து மேலும் சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக 2.7 கிலோகிராம் × 8 விடை கிராமிற்கு வர வேண்டும் அல்லவா? ஆகவே நாம் 2.7 கிலோகிராமை கிராமிற்கு மாற்றி பிறகு பெருக்குவோம். முதலில் 2.7 கிலோகிராம் இப்படி கிராமிற்கு மாற்றப்பட வேண்டும். பெருக்கல் 1,000 செய்தால் 2,700 கிராம் என்ற விடை கிடைக்கும். அதன் பின்னர் அந்த 2,700 கிராமை 8 பெருக்க வேண்டும். சரியா மாணவர்களே, பெருக்கினால் நமக்கு சுழியம் பெருக்கல் 8 சுழியம், சுழியம் பெருக்கல் 8 சுழியம், 7 × 8 56, மேலே 5, 2 × 8 16 கூட்டல் 5 21,600 கிராம் என்ற விடை கிடைக்கும். சரியா மாணவர்களே, சாதாரண பெருக்கல் தான். ஓகே, அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். 4.2 கிலோகிராம் × 9 நமக்கு கிலோகிராம் மற்றும் கிராமில் பிரித்து விடையை நாம் எழுத வேண்டும். முதலில் ஆசிரியை 4.2 கிலோகிராமை கிராமிற்கு மாற்றி பிறகு 9 பெருக்கி நாம் செய்து பார்ப்போம். ஓகே, 4.2 × 1,000 4,200. ஓகே, அதன் பின்னர் 4,200 9 பெருக்க வேண்டும். ஓகே, பெருக்கினால் நமக்கு 38
ஏழாயிரத்து எண்ணூறு என்ற விடை கிடைக்கும். கிராம் என்ற விடை கிடைக்கும். இப்பொழுது இந்த 37,800 கிராமை கிலோகிராம் கிராமிற்கு மாற்ற நாம் ஆயிரத்தால் வகுத்தால் அது கிலோகிராமிற்கு மாறிவிடும் அல்லவா? ஓகே, பின்னாலிருந்து மூன்று முறை தசமத்தை ஒன்று இரண்டு மூன்று முறை. ஓகே, இங்கிருந்து மூன்று முறை ஒன்று இரண்டு மூன்று முறை தள்ளினால் இங்கு தசமம் இருக்கும் இல்லையா? ஆகவே 37 கிலோகிராம் 800 கிராம். ஓகே, தசமத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த 37 கிலோகிராமிலும் பின்னால் இருக்கக்கூடிய 800 கிராமிலும் வந்து நிற்கும். சரியா மன்னர்களே? ஓகே, அடுத்த எடுத்துக்காட்டினை பார்ப்போம். ஒன்று இரண்டில் ஒரு கிலோகிராம் பெருக்கல் 20, இரண்டு இலக்க எண்ணுடன் பெருக்க போகின்றோம், விடை கிராமில் வருகின்றோம். சரி, ஒன்று இரண்டில் ஒரு கிலோகிராம், நாம் முதலில் கிராமிற்கு மாற்றிக்கொள்வோம். ஒன்று பெருக்கல் 1000, 1000 கிராம். அடுத்து இரண்டில் ஒரு கிலோகிராம் 500 கிராம். சரியா, ஆயிரத்தையும் ஐநூறையும் சேர்த்தால் 1500. அந்த 1500 நாம் 20 பெருக்க வேண்டும். சுழியத்தை பின்னால் தள்ளி பெருக்கிவிடலாம். சரியா மாணவர்களே? பெருக்கினால் நமக்கு 30,000 என்ற விடை கிடைக்கும். ஓகே, 30,000 கிராம் என்பது சரியான விடை ஆகும். ஓகே, அடுத்தது 5 கிலோகிராம் 7 கிராம் பெருக்கல் 10. ஓகே, 5 கிலோகிராம் எத்தனை கிராம்? 5000 கிராம். 5000 சேர்த்தல் 7, 5007 கிராம். 5007 நாம் 10 பெருக்கினால் 50,070 கிராம். சரியா மாணவர்களே? சுலபமான ஒரு கேள்விதான். ஓகே, இப்பொழுது பொறுமையில் வகுத்தல். சமையல் போட்டியில் பங்கேற்ற 6 போட்டியாளர்களிடம் 16.5 கிலோகிராம் மீன் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஒரு போட்டியாளர் பெற்ற மீனின் பொறுமையை கிலோகிராமில் கணக்கிடுவோம். 16.5 வகுத்தல் 6. ஓகே, ஆறாம் வாய்ப்பாடு 16.5 வகுத்தால் நமக்கு 2.75 கிலோகிராம் என்ற விடை கிடைக்கும். ஆக ஒரு போட்டியாளர் பெற்ற மீயின் பொறுமை 2.75 கிலோகிராம். ஓகே, சாதாரண வகுத்தல் தான். அடுத்து இரண்டாவது கேள்வி. திருக்குமார் தம்மிடம் இருந்த 30 கிலோகிராம் 800 கிராம் பொறுமை கொண்ட இரும்பு உலோகத்தை உருக்கி 40 இரும்பு சக்கரங்களை செய்தார். ஒரு சக்கரத்தின் பொறுமையை கணக்கிடுவோம். சோ 40 நாம் வகுக்க வேண்டும். 30,800 கிராம், அதாவது 30 கிலோகிராம் 800 கிராமை கிராமிற்கு மாற்றினால் 30,800 கிராம் என்று மாற்றப்பட்ட பிறகு அந்த எண்ணை நாம் 40 வகுக்க வேண்டும். வகுத்தால் நமக்கு 770 கிராம் என்ற விடை கிடைக்கும். ஆகவே ஒரு சக்கரத்தின் பொறுமை 770 கிராம் ஆகும். சரியா மாணவர்களே? மேலும் நாம் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். 7.5 கிலோகிராம் வகுத்தல் 10. 7.5 7,600 கிராம். அந்த 7,600 10 வகுத்தால் 760 கிராம். சரியா மாணவர்களே? ஓகே, அதற்கடுத்து 23.7 கிலோகிராம் வகுத்தல் 100. ஓகே, 23.7 வகுத்தல் 100 விடை கிராமிற்கு வர வேண்டும். ஆக 23.7 100 வகுத்தால் சுழியம் 2.37 கிலோகிராம் என்று மாறும். அதன் பின்னர் அதனை நாம் கிராமிற்கு மாற்ற பெருக்கல் 1000 செய்ய வேண்டும். ஓகே, பெருக்கல் 1000 செய்தால் 237 கிராம் என்ற விடை கிடைக்கும். அடுத்தது 37,000 கிராம் வகுத்தல் 1000 விடை கிலோகிராமிற்கு மாற்றப்பட வேண்டும்.
முதலில் 37000-ஐ 1000-ஆல் வகுத்தால் 37 கிலோகிராம் என்ற விடை கிடைக்கும். அதன் பின்னர் கிலோகிராமிற்கு மாற்ற நாம் மீண்டும் 1000-உடன் வகுக்க வேண்டும். சுழியம் தசமம் சுழியம் 37 கிலோகிராம் என்ற விடை கிடைக்கும். சரியா மாணவர்களே? ஓகே, மேலும் சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போம். ஓகே, 9/2 ஒரு கிலோகிராம் வகுத்தல் 5. 9/2 ஒரு கிலோகிராம் கிராமிற்கு மாற்றினால் 9500 கிராம். 5-ஆல் வகுத்தால் 1 × 5 5, 9-ல் 5 கழித்தால் 4, பின்னர் 5-ஐ கீழே இறக்கினால் 45-ல் எத்தனை 5-கள் உள்ளன? 9 × 5 45. ஸோ 45-ல் 45 கழித்தால் சுழியம் சுழியம். பின்னால் இருக்கக்கூடிய இந்த 2 சுழியங்களையும் நாம் அப்படியே மேலே போட்டுக்கொள்ளலாம். ஆகவே 1900 கிராம் என்பது இந்த கேள்விக்கான விடையாகும். சரியா மாணவர்களே? அடுத்தது பார்ப்போம், அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். ஓகே, 8 கிலோகிராம் 100 கிராம் வகுத்தல் 6. ஓகே, 8 கிலோகிராம் 100 கிராமை ஆசிரியை உங்களுக்கு கிராமில் மாற்றி 8100 கிராம் என்று மாற்றியிருக்கின்றேன். கிராமிற்கு மாற்றி செய்தால் நாம் சுலபமாக செய்து விடலாம். ஆகவே 8-ல் ஒரு 6 உள்ளது. ஆக 8-ல் 6 கழித்தால் 2, பின்னர் மேலே இருக்கக்கூடிய 1 கீழே இறங்கினால் 21 அல்லவா? 21-ல் எத்தனை 6-கள்? 3 × 6 18. 21-ல் 18 கழித்தால் 3. அடுத்து சுழியம் கீழே இறங்கிவிடும். 30-ல் எத்தனை 6-கள்? 5 × 6 30 கழித்தால் சுழியம் சுழியம். பின்னால் இருக்கக்கூடிய இந்த சுழியம் அப்படியே மேலே ஏறும். ஆக 1350 கிராம். ஓகே, இப்பொழுது இந்த 1350 கிராமை நாம் கிலோகிராம் கிராமிற்கு மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவது? ஓகே, பின்னால் இருந்து 1, 2, 3 முறை தசமத்தை நகர்த்தி 1 கிலோகிராம். ஓகே, முன்னால் இருக்கக்கூடிய இந்த 1 கிலோகிராமிலும் பின்னால் இருக்கக்கூடிய 350 கிராமிலும் வந்து நிற்கும். ஆக 1 கிலோகிராம் 350 கிராம் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்து மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமா? ஓகே, 9/5 கிலோகிராம் வகுத்தல் 12. ஓகே, 9/5 கிலோகிராம் 9600 கிராமிற்கு சமம். இதில் எத்தனை 12-கள் உள்ளன? 8 × 12 96. ஓகே, 96-ல் 96 கழித்தால் சுழியம் சுழியம். பின்னால் இருக்கக்கூடிய 2 சுழியங்களும் அப்படியே மேலே ஏறும். 800 கிராம். சரியா மாணவர்களே? 800 கிராம் என்பது சரியான விடை. ஓகே, தொடர்ந்து 35400 கிராம் வகுத்தல் 100. விடை கிலோகிராமிற்கு மாற்றப்பட வேண்டும். முதலில் நாம் 35400-ஐ 100-ஆல் வகுத்தால் நமக்கு 354 கிராம் என்ற விடை கிடைக்கும். சரியா மாணவர்களே? 1, 2 முறை. ஏனென்றால் இங்கு 2 சுழியங்கள் இருக்கின்றன. ஆகவே 2 முறை தசமத்தை நகர்த்த வேண்டும். ஓகே, 2 முறை நகர்த்தினால் 4-க்கு பின்னால் தசமம் இருக்கும். ஆகவே 354 கிராம். ஓகே, இப்பொழுது இந்த 354 கிராமை நாம் கிலோகிராமிற்கு மாற்ற வேண்டும். ஆக கிராம் கிலோகிராமிற்கு மாற 1000-ஆல் வகுக்க வேண்டும். ஓகே, இங்கிருந்து தசமம் வகுத்தல் என்றால் தசமம் இங்கிருந்து உள்ளே நகர்ந்து வரும். 3 முறை உள்ளே நகர்ந்து வர வேண்டும். 1, 2, 3 இங்கு நகர்ந்து வந்து நிற்கும். சரியா மாணவர்களே? ஆக இங்கு தசமம் இருந்தால்
உன்னால் நாம் ஒரு சுழியம் போட்டுக்கொள்ள வேண்டும். சரியான விடை சுழியம் தசமம் 3.54 கிலோகிராம். ஓகே ஓகே. அடுத்தது சரி மாணவர்களே, இன்று நாம் பொருண்மையில் பெருக்கல் மற்றும் வகுத்தல், தசமம் பின்னம் தொடர்புடைய பொருண்மையில் பெருக்கல் மற்றும் வகுத்தல் கணக்குகளை எப்படி செய்வது என்று பார்த்தோம் அல்லவா. உங்களுக்கு சரியாக புரியவில்லை என்றால் மீண்டும் இந்த காணொளியை நீங்கள் பார்த்தால் நன்றாக விளங்கிவிடும். சரியா மாணவர்களே, மீண்டும் ஆசிரியை உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.